இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அம்மா பிள்ளை. என்னது? அம்மா பிள்ளை. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வன், நின் நினைவு அகற்றாதே. அமெரிக்காவுக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு, ரஷ்யாக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு, சைனாக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. இந்தியாவினுடைய பாரம்பரியம் நம்முடைய பண்பாட்டை, பண்பாட்டு வேரை தாங்கி பிடிப்பதுதான் வித்தினுடைய வேளாக இருக்க வேண்டும். நமக்கென்று சில மரபார்ந்த விஷயங்கள் இருக்கிறது நண்பர்களே. அடிக்கடி நாம் சொல்வது உண்டு, மாதேவோபவ, பிதேவோபவ, குரு தேவோபவ, தேவதேவோபவ. மாதா பிதா குரு தெய்வம், தாயை சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், எல்லாம் தாயே தான். ஏன் 1008 சிவாலயங்களை சுற்றி வருவதை விட, புண்ணிய நதி நீர் ஆடுவதை விட, காசிக்கு போய் கர்மவினையை தீர்ப்பதை விட, கோதானம் பண்ணுவதை விட, அஸ்வமேத யாகம் செய்து ஆண்டவனை குளிர்விப்பதை விட, கோவில் குடமுழுவுக்கு கைங்கரியம் செய்வதை விட, பெற்ற தாயை ஒரு முறை வலம் வந்து வணங்கு, அவ்வளோ சிறப்பு. துறவியாக வாழ்க்கையை துறந்தவன் கூட எதிர்நிலையில் தாய் வந்தால் தாயினுடைய திருவடியை துறவி வணங்க வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய அடிநாதம். காரணம் அன்னையின் சிறப்பு. அப்படி நான் உலக நாடுகளில் பயணப்படுவதால் ஆண்டவன் எனக்கிட்ட பிச்சையின் காரணமாக சொல்கின்றேன். கண்ணீர் மல்க சில செய்திகளை பார்க்கின்றேன். இலங்கை போன்ற நகரங்களில் பெற்றோர்களை அவர்கள் கண்ணை இமை காப்பது போல காக்கிறார்கள். கொழும்பில் இருக்கிறார்கள் மகேஸ்வரன் குடும்பம் என்று. ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலுக்கு காலில் போவாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய திருநீரை அங்கே வந்து ஒரு கூம்பு மாதிரி தான் இருக்கும், அது மேலே தான் தேங்காய், அது மேலே வெற்றியில் வச்சு திருநீர் குங்குமம் கொண்டு வந்து தன் தாயாரினுடைய திருப்படத்து, அந்த ருக்மணியம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு அப்படி பூசுவாங்க. என்னன்னு கேட்டால், தாயே எனக்கு இட்டு விடுறதா நினைக்கிறேன் பார். 90 வயது கடந்தவர் தந்தையை திருவடியை வணங்கி தான் கடைக்கு போவார். பெரிய செல்வந்தர். என்னன்னு கேட்பேன், தாய் தந்தை தான் சார் முதல் தெய்வம், அவங்க இருக்கும்போது எல்லாம் சிறப்பு செய்யணும், இறந்ததற்கு பிறகு படையல் போடுவது, அவர்களுக்கு திதி கொடுப்பது, அவர்கள் நினைத்ததை நிறைவேற்றுவதெல்லாம் ரெண்டாம் பட்சம், தாயும் தந்தையும் இருக்கின்ற போது கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது மெய்சிலிர்த்து போனேன். கல்லில் செதுக்கி உருவாக்கக்கூடிய சிற்பத்தை காட்டிலும் கருவிலே சுமக்கக்கூடிய தாய் தந்தை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்க வேண்டும் சமூகம். அமெரிக்காவில் ஜெயசாரதி ரோஸ்லின்னு ஒரு சகோதரர் வீட்டில் நான் தங்கியிருந்தேன். ஒரு நாளைக்கு 10 முறை தாய் தந்தைக்கும் மாமனார் மாமியாருக்கும் பேசிடுறாங்க. என்னென்னா, அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை சார், அவங்களுடைய சதைப்பிண்டம் ரத்த சொந்தம் நாங்கள், அவங்க நல்லா இருக்க வேண்டாமா, அவங்களுக்கு தானே நாங்கள் கடல் கடந்து இங்கே வரோம், அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நாங்கள் செய்யணும். வியந்து போனேன். நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஷாமலான்னு ஒரு சகோதரியை பார்த்தேன், பெரியவாருடைய பித்தரங்க அந்தம்மா, அப்படி கோவிலுக்கு கைங்கரியம் செய்கிறாங்க. அவங்க தாயாருக்கு உடல்நிலை முடியலேன்னு ஃபோன் வந்தோன்னே உடனடியாக அடுத்த நாள் இங்கே இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தாங்க. என்னங்க, ஏதோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி, கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போகிற மாதிரி அமெரிக்கா குட்டி சென்னை வந்து அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டிங்கன்னு. அதை காக்கிறது எங்கள் கடமை இல்லையா சார், எங்கள் சகோதரர்கள்லாம் பார்த்துக்கிறாங்க, என் பங்குக்கு நான் முடியலேன்னு சொன்னால் உடனே போய் கூட்டிகிட்டு வர வேண்டாமாங்கிறாங்க. வியந்து போனேன். காசு பணம் அல்ல வாழ்க்கையினுடைய பொருள், தாய் தந்தையை பேணி பாதுகாக்க வேண்டும். நான் மேலே ஒரு குடும்பத்தை போய் பார்த்தேன் சிங்கப்பூரில், வியந்துட்டேன். ஆதாரத்தோடு சொல்வது, நாம் இந்த நிகழ்வு வாழ்வியல் படிப்பினை தரணும். கண்ணன் சேஷாத்ரின்னு சிங்கப்பூரில் 90 வயது கடந்த அவருடைய தாயாரை பார்ப்பதற்கு ஓராண்டு காலம் அவரும் அவர் துணைவியாரும் டிக்கெட்டு போட்டு வார வாரம் வந்து சகோதரி வீட்டில் இருந்த தாயாருக்கு பணிவிடை செய்து பிறகு போவாங்க. ஏன், அந்த 2 நாள் மகிழ்ச்சி ஒரு வாரம் அவங்கள காப்பாற்றும். என்ன நம்பிக்கை! நெல்லை ஜெயந்தான்னு ஒரு கவிஞர் எழுதினார், இந்த மிருகக்காட்சி சாலையில் மனுஷன் போய் ஜூவில் விலங்குகளை பார்க்குற மாதிரி சில முதியோர் இல்லங்களில் பெற்றோர்களை பிள்ளைங்க பார்க்க வர்றது, பால்குடி மறவாத அந்த பிள்ளைகள் பால் குடித்த அந்த தாய் தந்தையை பார்ப்பதற்காக வந்து போக விலங்கினங்கள்னு எழுதினார். வீட்டில் இத்தனை அறை வச்சு கட்டுறீங்களே, பெத்த தாய்க்கு ஓர் அறை தர முடியாது? நான் இன்னைக்கு சொல்கிறேன், மறந்துடாதீங்க, இந்த மண்ணில் சாதனை படைத்த அத்தனை பேரும் விவேகானந்தரா அம்மா தான் காரணம், அறிவியல் விஞ்ஞானி தாமஸ் அல்வா எடிசன் உருவாக அம்மா தான் காரணம், உலகமே வியந்து இந்தியாவே தேசத்தந்தைன்னு சொன்ன காந்தி அறத்தோடு நடப்பதற்கு அன்னை தான் காரணம், வீரத்தின் விளைநிலம் வீரசிவாஜியாக இருந்தாலும் அம்மா தான். நாம் அம்மா பிள்ளையாக இருக்கும் வரை ஆபத்தில்லை ஆனந்தம்.
மீண்டும் நாளை சந்திப்போம்.